அதனால அந்த மூக்கல எங்களுக்கு போறது புள்ளிகளுக்கு ஒரு ஜரணம் வந்தா சீக்கிரத்துல போக மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுது தகுந்த முறையில எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்பெல்லாம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போயிட்டு செலவு பண்றதுக்கு அந்த அளவுல எங்களுக்கு ஊதியமும் சரியான வழங்கப்படல எங்களுக்கு எது ஒண்ணு கொடுத்தாலும் அந்த 100 ரூபாய் 50 ரூபாய் கூலியில நாங்க புள்ளிங்களை படிக்க வைக்கிறதா ஹாஸ்பிட்டல் செலவா நாங்க இங்க இருந்து அந்த கம்பெனிக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் எங்களுக்கு அவங்க கொடுக்கறதே வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் அதுல 20 ரூபாய் போயிடுது அப்புறம் இந்த 100 ரூபாயில நாங்க எந்த வயசுல குடும்பம் நாட்டி புள்ளிங்களை படிக்க வைப்போம் அதே சமயத்துல படிக்கிற புள்ளிங்களுக்கு தான் தேவை வேலைங்கன்னு சொல்றாங்க ஐயா ஆனா நாங்க படிக்கிற அளவுல எங்களுக்கு வசதி கிடையாது அந்த வசதி வரணும்னா நீங்க நல்ல வேலை கொடுத்து எங்களுக்கு ஊதியமான சம்பளம் கொடுத்தா தானே எங்களுக்கு அந்த புள்ளிங்களை படிக்க வைக்க முடியும் ஒரு காலேஜுக்கு கூட என் பிள்ளைங்க போகுது இப்போ 3வது ஏரியாவும் படிக்க போதுங்க பசங்க அதுக்கு கூட 10 ரூபாய் எடுத்துமே எங்களால செலவு பண்ணி அதிகமா கொடுக்க முடியல அந்த 10 ரூபாய் 50 ரூபாய் அதுக்கு மேல எங்களால செலவு பண்ண முடியல எங்க வீட்டுக்காரங்களுக்கு சம்பறாங்க போறானுங்க கூலிக்கு அது 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கிட்டு வராங்க குடிக்கிறதுக்கு சரியா போகுது நாங்க எந்த விதத்துல குடும்பம் எங்களுக்காவது ஒரு நல்ல வேலை கொடுத்து எங்க புருஷனுக்கும் படிப்பறிவு இல்லா காட்டி கூட ஒரு நல்ல தகுந்த கூலி எவ்வளவு படிச்சவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு புக் எதுமை கொடுக்க ஒரு அதுமை கொடுக்க இது எதுமை கொடுக்க அது மாதிரி வேலைகள் கூட ஓவியப்படுவாங்கல்ல படிக்காதவங்களெல்லாம் படிச்சவங்களுக்கு ஒரு தகுந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஒரு வேலை கொடுத்து எங்களுக்கும் நல்ல ஒரு வேலையை கொடுத்து இது பண்ணீங்களா அதுவே எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப